நாடு முழுவதும் ஒரே நாளில் 3.06 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இது நேற்றைய பாதிப்பு பதிவான பாதிப்புகளை விட நன்றாகவே குறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரம் என்ன? இந்தியா முழுவதும் கொரோனா பாதிப்பு கடந்த 2வது நாளாக 3 லட்சத்திற்கும் அதிகமாக ஒரே நாளில் பதிவாகி இருக்கிறது. இருந்தாலும் நேற்று 3,33,000 அதிகமான புதிய பாதிப்புகளானது ஏற்பட்டிருந்த நிலையில் இன்று அது சற்று குறைந்து 3,06,000 என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. இருந்தாலும் இந்த கொரோனாவினுடைய பாதிப்புகள் தீவிரமாக இருக்கிறது எனவும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அனைவரும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் பரிசோதனைகளை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு அறிவுறுத்தலை அனைத்து மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பாதிப்புகளானது தற்பொழுது இந்தியா முழுவதும் குறைய தொடங்கியுள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனாவுடைய பாதிப்புகள் உச்சகட்டத்தில் இருந்து கடந்த 2 வாரங்களாக அது குறைந்து வருவது தெரிகிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கொரோனாவுடைய அந்த பரவல் தீவிரம் என்பது இன்னும் முழுமையாக குறைவதில்லை. பாதிப்பு சதவிகிதமும் ஒரு சில மாநிலங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அதை கண்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த பாதிப்புகள் அடுத்து படிப்படியாக குறையும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.